வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராஸ்கட் கூட எப்படி போடலாம், ஒரு ரோலுக்கு கிராஸ்கட் கூட எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் ரன்னிங் வயர் வச்சு, இதே ப்ளூ கலரில் ரன்னிங் வயர் வச்சு ஒரு ரோலில் கூட போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து போட்டு பழகிக்கலாம். இது வந்து கிராஸ்கட், ஒரு ரோலில் கிராஸ்கட்டு. அதுக்காக நான் ஒயிட்டு வித்து ப்ளூவில் போடலான்ட்டு, இந்த கலர் காம்பினேஷனில் போடலாம் சொல்லிட்டு ரெண்டு அரை கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம 6 அடியில், இது கிராஸ்கட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஒயர் கூட தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம 4 அடி தான் வெட்டணும் ரன்னிங் ஒயர் கொடிக்கு, இதுக்கு வந்து 6 அடி வெட்டப்படும். அதுக்கு 1 அடி ஸ்கேலில் நான் எடுத்திருக்கேன். இதை 4வது அடி அளந்துட்டேன், 5, 6 6 அடி அளந்து இந்த அளவில் வெட்டிக்கலாம். இந்த அளவில் வந்து ப்ளூ கலரில் 18 ஒயரும் ஒயிட் கலரில் 18 ஒயரும் வெட்டணும். வெட்டிடலாம். வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை பாருங்க, இது 6 அடியில் ஒயர் வெட்டியிருக்கேன் ப்ளூ கலரில். இதே மாதிரி இதில் 18 ஒயரும் ஒயிட்டில் 18 ஒயரும் வெட்டிட்டு இதை என்ன பண்ணோம்னா, தனித்தனியாக, அதாவது ஒயிட்டில் 18னா 9 பூவும் ப்ளூவில் 18னா ப்ளூ கலரில் 9 பூவும் தனித்தனியாக வரும். அதை நம்ம தனித்தனியாக போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒயரை வெட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும். 18 ஒயரு ஒயிட்டில் 18 ஒயரு வெட்டிட்டு வந்துச்சு. இப்போ வந்து இதை பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். கிராஸ்கட்டு ரன்னிங் ஒயரு இதெல்லாமே பாக்ஸ் நாட்டில் தான் வரும். பாக்ஸ் நாட்டில் வரும். எது போடலாம், பிஸ்கட் நாட், இது விட்டால் பிஸ்கட் நாட் போடலாம். நம்ம அந்தந்த முடிச்சு வரும்போது எப்படி போடுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது தனித்தனி முடிச்சா போட்டுக்கோம். 2 ஒயரையும் சேமாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட தெரியாது அப்படின்னா அதையும் தனி வீடியோவாக எப்படி போடுறது அப்படிங்கிறத தனி வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போட தெரியாதவங்க அதை போட்டுக்கிட்டு இருங்க. இந்த வீடியோவே வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். கூடையே இப்போ தான் நாங்கள் புதுசாக ஒரு கலையை கற்றுக்குறோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. செக் பண்ணிக்கலாம், சரியா இருக்கு ஒரு சைடு. இது ரெண்டு சைடும் செக் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயராக இருந்தால் நம்ம ஒரு புங்கப்புறம் இது இருந்தாலும் வரும். ரன்னிங் ஒயர் கூடையில் ஒரு பக்கம் மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா மீதி நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் பண்ணுறோம். அப்புறம் சைடு வால் வெட்டும் போது அளந்துப்போம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பூக்கும் செக் பண்ணுவோம். இந்த பக்கம் சரியாக இருக்கு, இந்த பக்கம் சரியாக இருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும், அதாவது ப்ளூவில் 18 ஒயர் வெட்டியிருக்கேன், 9 பூ வரும். ஒயிட்டில் 18 ஒயர் வெட்டியிருக்கேன், இதில் 9 பூ வரும். நான் 18 பூவையும் போட்டுட்டு வந்து ஒயிட்டு காமிக்கிறேன். 18 ஒயிட் ஒயரு 18 ப்ளூ ஒயரில் 9 பூ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து 3 பூ எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலரில் ஒரு ஸ்கொயர் போடலாம். தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன், 4 பக்கமும் ஒயர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு பூ தனியாக வச்சுக்கலாம். இந்த 2 பூவையும் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு போகிறோம். பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு போகும்போது மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகுது, கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகுது. இது ரெண்டையும் எடுத்து நாட் போடணும். இது அப்படி கிராஸாக ஜாயின் ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் கிராஸ் கட். இப்போ இதில் மேல் வரிசை தான் போட்டுட்ருக்கோம், கீழே 2 ஒயர் அப்படியே தான் இருக்குது. ஒரு பூ ஜாயின் பண்ணியாச்சு, இந்த 1 பூவையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை பக்கத்தில் இருந்து 2வது பூ பக்கத்தில் வைக்கும்போது மேலே 1 ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், அதை எடுத்து ஒரு மாதிரி. வந்து 3 பூ
ஃபஸ்ட் லைனில் 3 பூ இருக்கு, செகண்ட் லைனில் 2 பூ இருக்கு. ஒயர் ஒன்று கொண்டு இடைவெளி விடாமல் பார்த்துக்கோங்க. 2 பூ இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் இந்த இடத்துக்கு கிராஸ் ஆகுது பாருங்க. இந்த பூ ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு பூ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு 3 பூவில் ஒரு சைடு மேல் சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், இப்போ கீழ் சைடு ஜாயின் பண்ணோம், அதனால் இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது, இங்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது, இது ரெண்டையும் சேர்த்து நாட் போடுறேன். முடிச்சு டைட் வச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. இந்த நடுவில் 3 பூ எடுத்து ஜாயின் பண்ண, ஒன்றுக்கு ஒன்று மேலே 2 பூ வந்துச்சு, அப்புறம் 1 பூ வந்துச்சு, அதே மாதிரி கீழே 2 பூ 1 பூ வந்துச்சு. இப்போ பாருங்கள், இது 3×3 சதுரம், இப்படி வச்சா சதுரம், இப்படி வச்சா டைமண்ட், ஒரு டைமண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி ப்ளூவில் வந்து இன்னும் 2 டைமண்டும், ஒயிட்டில் இதே மாதிரி 3 டைமண்டும் கிடைக்கும். நான் 3×3 6 டைமண்டும் போட்டுட்டு வந்துட்டு அதை எல்லாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 3 டைமண்ட் போட்டுட்டு வந்தாச்சு. வெள்ளையில 3 டைமண்ட் இருக்கு, ப்ளூவில் 3 டைமண்ட் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1×1 1×1 வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ப்ளூ, ஃபஸ்ட்டு ப்ளூ வச்சுக்கலாம். ஒரு ப்ளூ டைமண்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஒயிட் டைமண்ட் இருக்குது. இது ரெண்டையும் இப்படி கார்னரில் டைமண்ட் மாதிரி வச்சு, சதுரமாக இல்லாமல் டைமண்ட் மாதிரி வச்சு எடு, ஒரு ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுது இல்லையா, இதை வந்து எடுத்து இந்த ஒயர் ரெண்டையும் நம்ம முடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம், அப்புறமா நம்ம வந்து பூ மேலே போட்டுக்கலாம். அதுக்காக முன்னே வந்து நம்ம 3 பூவையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டோம். இப்போ வந்து மேல் பாகம் கீழ் பாகம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு கசங்காமல் இருக்கும் லைன். அதுக்காக நம்ம முதல்ல இதை ஜாயின் பண்ணிடுவோம். மேலே ஒரு பூ போட்டேன், ஒரு மிங்கல் நாட் வந்துடுச்சு. அதே மாதிரி அதை அப்படியே டேர்ன் பண்ணி இந்த பக்கம் இதுக்கடுத்து ப்ளூ சேர்த்துக்கலாம். டேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ப்ளூ வச்சோம், அதுக்கப்புறம் ஒயிட் வச்சோம், இப்போ மறுபடியும் ப்ளூ வச்சுக்கலாம். ஒரு ஒரு நாட்டு தான் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே அந்த நம்ம எத்தனை 3×3 6 பேட்டர்ன் போட்டிருந்த முடியும், 6 டைமண்ட் 6 ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன விவரம்னு சொல்லிடுறேன். அப்புறம் பேஸ் முழுக்க போட்டு டர்ன் திருப்பற இடத்த மட்டும் காமிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஒரு ஒரு நாட் மட்டும் ப்ளூ ஒயிட் ப்ளூ, இப்போ மறுபடியும் ஒயிட். அதே மாதிரி ஒயர் இந்த உட்காந்த பக்கம் இடைவெளி விழுந்துடாமல் கவனமாக போடும். ஃபஸ்ட்டு கூடை டேர்ன் திருப்பி ஒரு அமைப்பு வரந்தனே நமக்கு கூடை வந்து கையாமையான்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் ஒரு லெவல் போட்டதுக்கப்புறம் தான் கூடை பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். இப்போ மறுபடியும்
கொடுத்து வச்சுருந்த பேட்டர்னை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இதுதான் கடைசி முடிச்சு. ஆறு டைமண்ட் போட்டிருந்தாலே ஆறு டைமண்டையும் சேர்த்தாச்சு. இப்படி சேர்த்துருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த இப்படி கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் ஒயர், இந்த ப்ளூ ஒயர் கிராஸ் ஆகுது, இந்த ப்ளூ ஒயரை ஒயிட் ஒயர் கிராஸ் ஆகுது. இப்படி கிராஸ் ஆகிற ஒயரையெல்லாம் போடும்போது நமக்கு இங்கே இந்த இங்கே வந்து இந்த பட்டை எல்லா இடத்துலையும் பூஜா ஆகிடும். இந்த அதே மாதிரி இந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் போடணும். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பேஸ் வந்து 9 லைன் வரணும். அதாவது இதுதான் சென்டர் லைன். இப்போ இந்த நடுவில் 3 3 3 வருது இல்லைங்களா, இதுதான் சென்டர் லைன். இதிலிருந்து இந்த பக்கம் என்னனாலும் 5 பூ வரணும், இந்த பக்கம் என்னனாலும் 5 பூ வரணும். அதாவது இந்த பக்கம் இந்த இப்படி இப்படி டைமண்ட் ஒரு ஏரோவை எண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி வரணும். இந்த ஏரோவில் 9 பூ வரணும். அதே மாதிரி இந்த ஏரோலையும் 9 பூ வரணும். அந்த மாதிரி இதே மாதிரி மட்டத்துக்கு போட்டுட்டு வரணும். நான் போட்டுட்டு வந்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன். இப்படி கிராஸ் ஆகிற ஒயரை இப்படி ஃபுல்லாக போடணும். இந்த பக்கம் கிராஸ் ஆகும் பாருங்கள், இந்த பக்கம் ப்ளூ ஒயரை ஒயிட் ஒயர் கிராஸ் ஆகுது, இந்த பக்கம் ஒயிட் ஒயரை ப்ளூ ஒயர் கிராஸ் ஆகுது. இப்படி கிராஸ் ஆகிற ஒயரையெல்லாம் அப்படியே நாட் போடும்போது இதே மாதிரி நமக்கு டைமண்ட் நெய்வு. இப்போ இது மிங்கிள் நாட்டில் 3 3 டைமண்ட் கிடைக்கும். எல்லாமே ஃபுல்லாகவே 1 2 3 4 5 5 மிக்ஸ்டு நாட்டில் டைமண்ட் கிடைக்கும். இந்த பக்கம் 5 மிக்ஸ்டு நாட் டைமண்ட் கிடைக்கும். போட்டுட்டு நீங்கள் இப்படி சைடில் எண்ணி பார்க்கணும். ஏரோவர் 1 இந்த பார்த்திங்களா, இது ரெண்டையும் போட்டால் வந்துடும். 1 2 3 4 5 6 இது ரெண்டையும் போட்டால் இந்த பக்கம் வந்துடும். 7 8 9 9 லைனு வர மாதிரி போட்டுட்டு நான் பேஸ் முழுக்க போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம வெட்டி வச்சுருந்த ஒயரை ஜாயின் பண்ணி அதில் வந்து கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் போட்டுருந்தோம். இப்போ வந்து பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த இடெல்லாம் பொக்கு பொக்கையே ஏற்றணும். இதெல்லாம் நம்ம மேலே ஏற்றணும். அப்படி சைடில் வர ஒயரை அதுக்கு முன்னாடி நம்ம முக்கு திருப்பிடலாம் பாருங்க. இது வந்து இப்படி நீல வாக்கில் சேர்த்து வச்சதில் இது ஒரு கார்ந்து. இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த பக்கம் 7 வரணும், இந்த பக்கம் 7 வரணும். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 7 14 லைன். இப்படி இந்த இது எண்ணும்போது இந்த வி ஷேப் எண்ணும்போது 7 7 14 7 6 13 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பூ இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அகலமாகவும் கிடைக்கும். கூடையும் வந்து நம்ம இந்த 3 3 சதுரம் அது ஸ்ப்ளிட் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்து இப்போ முக்கு திருப்பணும்னா, இந்த ரெண்டு செக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 3வது செக்கு ஆரம்பிக்கிறதுலேயே அந்த 2 ஒயரு, இது 2 ஒயரையும் எப்படி போட்டுக்கலாம். இந்த 7 பூவில் கடைசியாக இருக்கிற 2 பூவில் இருந்த பேரலெல்லாம் இருந்த ஒயரை எடுத்து போட்டு பண்ணும்போது இந்த இடத்துக்கு கார்னர் திரும்பிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம், இந்த பக்கம் 7 பூ இருக்கு இல்லையா, அதில் இந்த கடைசி ஃபஸ்ட்டு இருக்கிற 2 அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இப்படி இது 2 கிராஸ் ஆகும்போது மடங்கும்போது இது இந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும். இப்படி கிராஸ் ஆகி போகும்போது இந்த ஒயர் இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகும், இது இந்த கிராஸ் ஆகும். நமக்கு இந்த செக்குடு வந்து மிஸ்ஸிங் இல்லாமல் வரும். அது இந்த பக்கம் இது இந்த மாதிரியே முக்கு 4 பக்கம் முக்கு திருப்பணும். இந்த பக்கம் அந்த மாதிரி முக்கு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கடைசி இருக்கிற இந்த வெள்ளையும் ப்ளூவையும் சேர்த்தும் போது இந்த இடத்துக்கு நமக்கு மிக்சடு நாட்டு வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் சேர்த்துருக்கோம். இதே நேர் வந்துருக்கு பாருங்கள், அதே நேர் வந்திருக்கு. இப்படி போட்டிருக்கோம். இப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகும்போது இந்த 3 3 கட்டம் இங்கே வந்துடும், 3 3 கட்டம் இங்கே வந்துடும். அப்படியே நமக்கு மேலே போட நமக்கு 3 3 கட்டம் தப்பு இல்லாமல் அப்படியே மேலே வரும். அதுக்காக அப்படியே சேர்த்துருக்கேன். இனிமேட்டுக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகிற ஒயரெல்லாம் இப்படி கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஒயர் எவ்வளோ தூரம் நமக்கு இருக்கோ போடலாம். ஆக்சுவலாக இப்படி இதை என்ன பிளான் பண்ணியிருக்கணும்னா, 2 2 போட்டிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக வச்சுருந்துருக்கலாம். நான் நினச்சது வந்து 9 பூ, இப்படி இதில் 13 பூ வந்திருக்கு இல்லையா, அதில் வந்து 11 பூ கணக்கு வச்சு போடலான்னு போட்டேன். போடும்போது செக்குடு வந்து மிஸ் ஆகுது.
அதுக்காக வேண்டி இன்னொரு பூ சேர்த்து போட்டுட்டேன். எனக்கு இந்த செக்கடு சரியாக வந்துடுச்சு. ரெண்டுக்கு ரெண்டு போட்டிருந்தோம்னாக்கா எனக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாக பண்ணியிருக்கேன். ஆனால் இது கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும், அகலமாக இருக்கும் கூட பார்க்குறக்கு நல்லா. உயரத்துக்கு வந்து இன்னொரு 6 அடி 6 அடி வச்சுதான், 6 அடியாக வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா கூட இன்னும் கொஞ்சம் உயரம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் உயரம் மட்டாக தான் இருக்கும். இது நாம் வந்து இப்படி இப்படி கிராஸ் ஆகிற ஒயர் இப்படி போட்டுகிட்டே வரணும். ஒரு மட்டத்துக்கு அப்புறமே இப்படி கிராஸ் ஆகுதுல இந்த இந்த நேர் இப்படி போடும் போட்டு இதில் ஒரு ஒரு பூ அப்படியே நிறுத்திட்டே வந்தோம்னா ஒரே மட்டத்துக்கு வரும். இது பூ வந்து கடைசி அந்த ப்ளூ ஒயர் வரைக்கும் போடக்கூடாது. ஒரு ஒரு ஒயர் விட்டுட்டு வெள்ளை ஒயர் வரைக்கும் மட்டும்தான் போடணும். அப்போ நமக்கு ரொம்ப எல்லா பக்கமும் கூட வந்து ஈவனாக வரும். கிராஸ்கட்டில் எந்த பக்கம் வேணால் ஒயர் தேடுற வரைக்கும் முழுசாக மேலே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு கூட அடுத்த பூ போடலாம். ஆனால் அதுக்கு வந்து போடும்போது கூட ஒரு மாதிரி குழக்குழன்னு இருக்கும். ஒரு 4 பூ 5 பூ அளவுக்கு போட்டு மட்டம் பண்ணிக்கிட்டு போட்டோம்னாக்க கூட பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்படி போட்டுருக்கேன், போட்டுட்டு அவ்வளோதான். இதோட நிறுத்திடணும். நிறுத்திட்டோம்னா இது இது ஒரே மட்டத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அடுத்த லைன் ஆரம்பிக்கும். இங்கேருந்து கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க. அந்த அப்போக்கப்போ போடும்போது இந்த வெள்ளைப்பூவில் ஒரு பூ விட்டுறணும். நமக்கு வந்து இந்த 6 முடிச்சு கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்ததுலேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அப்போ இப்படி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போட்டு போகும்போது நமக்கு ஈஸியாக ஈவனாக ஒரே மாதிரி போட்டுட்டு போகும். படிக்கட்டு மாதிரி அவ்வளோ இந்த பூவோட நிப்பாட்டிடுவோம். இதுக்கு அடுத்தது போடும்போது இதில் ஒரு ஒயர் விட்டுறணும். அப்படியே வரிசையாக போட்டுட்டு வந்தோம்னாக்கா ஒரே மட்டமாக வரும் கூட. அப்போ வந்து பார்த்தா அழகாக இருக்கும். நான் ஒரு 1/2 கூடை அளவுக்கு போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கூட ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ உயரம் வந்திருக்கு. இதுதான் உயரோட கடைசி நீளம். இதுக்கு மேலே என்ன லைன் போட முடியாது. இது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு உயர் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, அதனால் அதுக்கு மேலே போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்டிட்டேன். இந்த உயரம் வந்திருக்கு. இதுக்கு வந்து மடக்கி உள்ளே சொருகிக்கலாம். என்ன பண்ணணுன்னா அப்படி நம்ம அரும்பாக சொருகிக்கலாம். நான் இதுக்கு முந்தி போட்ட ஒரு கட்டு கூடையே திருப்பி சொருகியிருப்பேன். உங்களுக்கு அது சௌரியமாக இருக்கும்னா திருப்பி சொருகிக்கோங்க. இல்லைன்னா அதை எப்படி முடிச்சு டைட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு பூ மேலே ஒரு பூ இப்படி ஏற்றி வச்சுக்கோ. இப்படி கிராஸ் நம்ம போடுவோம்லையே அந்த மாதிரி இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியும் இதை இப்படியும் மடக்கி இப்படியே சொல்லிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு பூ உயரம் வந்து குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மடக்கிறதுனால அந்த பூலேருந்தே சொருக ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து சைடு வால் ஒயரு, அதனால தான் வந்து இவ்வளோ நீளமாக இருக்குது. ரொம்ப இதையும் அப்படியே சொல்லிக்கலாம். இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு இது இதை உள்ள மடக்கி இதை இப்படி மடக்கணும்னா இது யாரும் பாட்டை வந்து நல்லா நெடுக்கிக்கிட்டு இப்படி தேக்கி உள்ள மடக்கி அதை அப்படியே ஒரு பெரிய பிடிச்சிக்கிட்டோம்னா எந்த பூலேருந்து மடக்கணுமோ அந்த பூலையே சொருகலாம். நம்ம ஒரு பூ மடக்கி உள்ளே சொருகணும்னா ஒரு பூ உள்ளே போகும், உயரத்தில் ஒரு பூ குறையும், இதில் வந்து உயரத்தில் பூ குறையாது. அப்படியே கிராஸாக கிராஸாக சொருகிற மாதிரி இருக்கும். அரும்பாக வந்துடும். இன்னொரு பூ சொல்லி காமிக்கிறேன். அப்புறம் இப்படி நமக்கு தலை விரிச்சிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குல்ல பூவெல்லாம், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வந்து இப்படி மடக்கி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டோம்னா எல்லா ஒயரும் உள்ள போயிடும். இப்படி மடக்கிட்டு மடக்கிட்டு அந்த ஒயரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த லைன்லேயும் அந்த நம்ம எந்த ஒயரில் பூ ஒயரோட பூவோட ஒயரை மடக்கணுமோ அந்த பூலையே சொருகலாம். இதை
ஒன்றும் பிரச்சனையாக வரும். சொருகிட்டு இது மூணு பூ சொருகிருக்கேன் பாருங்க. இது வந்து இப்படி இந்த பூ ஒயர் போகிற இப்படி இந்த பாதையிலேயே இப்படியே சொருகிட்டு போக வேண்டியது. இந்த மூணு இப்படி வந்திருக்கு, இந்த மூணு ஒயரும் இந்த இப்படி கிராஸாக வந்திருக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக சொருகணும். இது ஃபுல்லாக ஒரு லைன் சொருகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக சொருகிக்கிறேன். இப்படி பாருங்கள், மடக்கி அரும்பரும்பாக மடக்கி உள்ளே சொருகி விட்டுருக்கேன். அதை அப்படிங்க இப்படி ஒரு பூவில் அப்படி சொருகி விட்டுட்டோம்னா ஒயர் பூரா படிமானமாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒயர் போகிற பூக்கில் அப்படி கிராஸாக பூ சின்ன பூலையாக இருக்கிறதுனால எனக்கு விரித்து காமிக்க முடியல. எப்படி கிராஸாக இப்படி மடித்து இது இந்த வரிசையில் இப்படி வருது, இது இப்படி போகுது. அந்த மாதிரி ஒரு ஆறு பூ இல்லைன்னா 7 பூ அளவுக்கு நம்ம சொருகி விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் முழுசும் எடுத்து சொருகி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு கைப்பிடியும் போட்டுட்டு கூட எப்படி ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. நான் கைப்பிடி போட்டு காமிக்கிறேன் கூட எவ்வளோ அமைப்பாக வந்திருக்கு. கூடையை முழுசாக போட்டு முடிச்சிட்டேன். கூடையை பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு கைப்பிடியும் போட்டேன், உள்ள எல்லாம் சொருகி கட் பண்ணி விட்டுட்டேன். அரும்பரும்பாக மடித்து செருகி விட்டுருக்கேன். இது ஒரு அழகாக இருக்கும் கூட பார்க்குறக்கே செண்டாட்டாக அழகாக ஒரு கட்டில் கிராஸ் கட் கூட போட்டிருக்கேன். ஃபினிஷிங் ரன்ல வந்திருக்கு. கோடையும் பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்குது. நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.